வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியோ. நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக் புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி இயக்கில் இருக்கா கத்தியில் லெசன் 8 லெசன் பேர் தியா கிஸ்னே ஜலாயா, இதை கற்றுக்க போகிறோம். தியா கிஸ்னே ஜலாயா அப்படின்னா தீயான்னா விளக்கு, தியான்னு சொல்லலாம் தீயான்னு சொல்லலாம். விளக்கை யார் வந்து ஏற்றி வச்சாங்க, ஜலாயான்னா ஏற்றுதல், கிஸ்னே யார் ஏற்றுனாங்க அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொன்னாங்க. லெசனை பார்க்கலாமா? இது காந்தியை பற்றிய ஒரு ஸ்டோரி. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். மகாத்மா காந்திக்கோ அம் ராஷ்டிரபிதா ககுதிகை. மகாத்மா காந்தியை நம்ம ராஷ்டிரபிதா, நம்ம நாட்டோட தேச தந்தைன்னு சொல்கிறோம், ககுதேன்னு சொல்கிறோம். உன்னோடே சத்தியாகிரக துவாரா அமாரே தேஷ்கோ ஆசாதி திலாயி. உன்ஹோனேன்னா அவர்னு அர்த்தம், வே ப்ளஸ் நே உன்ஹோனே. பாஸ்ட் டென்ஸில் வேயோட நே சேர்றப்போ உன்னோனேன்னு ஆகிடும். சத்தியாகிரக துவாரா, துவாரானா மூலமாக, சத்தியாகிரக துவாரானா சத்தியாகிரகம் மூலமாக அம்மாரி தேஷ்கோ ஆசாதி திலாயி, நம் நாட்டுக்கு சுதந்திரத்தை திலாயின்னா தருவித்தார், தந்தார் தருவித்தார் அப்படின்னு அர்த்தம். வே தேஷ்கி கரீபி பர் பகு சிந்தித்தே, அவர் நாட்டோட ஏழ்மை பாவர்ட்டியை பற்றி பகு சிந்தித்தே, ரொம்ப கவலைப்படுறார். செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். எக் பார் சேவா கிராமே எக் கட்னா கட்னி. ஒரு தடவை சேவா கிராம், காந்தி இருந்த இடத்த சொல்கிறாங்க, சேவா கிராம்ன்ற இடத்துல எக் கட்னா கட்டி, ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கட்னான்னா ஒரு இன்சிடெண்ட், ஒரு நிகழ்ச்சின்னு அர்த்தம். அது வந்து பெண்பால் தான், அதனால் கட்னா கட்டி, ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் தோ தாரிக் தி, அக்டோபர் செகண்ட், தாரிக்னா டேட். அக்டோபர் 2 வந்து காந்தியோட பர்த்டே இல்லையா. சேவா கிராம் கே லோக் காந்தி கா ஜனம் திவஸ் மனானா சாத்தே தி. சேவா கிராமில் இருக்க அங்கே இருக்க மக்கள் வந்து காந்தியோடைய ஜனம் திவஸ், அவருடைய பிறந்த நாளை மனானா சாத்தே தி கொண்டாட விரும்பினாங்க. ஜனம் திவஸ்னாலும் ஜனம் தின்னாலும் ஒன்று தான், தின் திவஸ் ரெண்டும் என்ன ஒன்று தான். ஸோ அதை கொண்டாட விரும்பினாங்க. காந்தி சாதகி பிரியத்தை, காந்தி வந்து சாதகின்னா எளிமை, சிம்பிளிசிட்டி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்லே சேவாகிராமக்கே லோகோனே படி சாதகி கே சாத் மன்னனேக்கா பிரபந்தக்கியா தான். அதனால் இஸ்லியன்னா அதனால் சேவாகிராமில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப எளிமையோடு கொண்டாடுறதுக்காக பிரபந்தனை ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா காந்திக்கு விருப்பம் இருக்காதுன்னு, அதனால் ரொம்ப எளிமையாக செய்யறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. கஹிம்பி நா கொயி சஜாவர்த்தி நா கொயி புல் மாலத்தி. கஹிம்பி எங்கேயுமே, நா கொயி சஜாவர்த்தி எந்த டெக்கரேஷன்ஸும் கிடையாது, நா கொயி புல் மாலாத்தி எந்த பூவால் மாலைகளையும் போடலை. காந்தி ஜிஸ் ஜகா பயிட்டே, காந்தி எங்கே உட்காருவாரோ உஸ்கே சாம்னே, அதுக்கு எதிரில் கீகா ஏக் தியா ஜலாயாகையா, அங்கே வந்து நெய்யால் ஒரு விளக்கை ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள். காந்தியினே ஏ தியா தேக்கா, காந்தி அந்த விளக்கை பார்க்குறாரு. உன்னோனே பூச்சா, பூச்சுன்னா கேட்குறது, அவர் கேட்டார். ஏ கிஸ்னே ஜலாயா, யார் இந்த விளக்கை ஏற்றுனது? அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். மைனே காந்திக்கு பத்னி கஸ்தூர்பானே கஹா, நான் தான் ஏற்றுனேன் அப்படிங்கிற மாதிரி, ஏற்றுனேங்கிற வார்த்தை இல்லாமல் நான் தான் அப்படின்னு காந்தியோட மனைவி கஸ்தூரிபா கஹான்னா சொன்னார்கள். ஏ சுன்கர் காந்தினே கஹா, அதை கேட்டு காந்தி சொல்கிறாரு. அடுத்த பேஜ் வந்துருங்க. காந்தி சொல்கிறாரு, ஆஜ் இஸ் ஆஷமே சப்சே கராபு பாத்து ஹுயிஹே, இன்றைக்கி இந்த ஆசிரமத்தில் ரொம்ப ஒரு கராப்னா ரொம்ப ஒரு கெட்டது நடந்துருச்சு, விஷயம் நடந்துருச்சு. பாத்து ஹுயின்னா பாத்துன்னா விஷயம், அதுக்கும் பெண்பால் தான் அது, அதனால் ஹுயி அப்படின்னு சொல்கிறோம், நடந்துருச்சு. தோ எஹிஹே அப்படின்னா அது இதுதான், இன்றைக்கி இந்த ஆசிரமத்தில் ஒரு தவறு நடந்ததுன்னா அது இதுதான். ஏ கரீப் தேஷ்கை, நம்மளோட நாடு ரொம்ப ஏழ்மையான நாடு. யஹாங்கே கரீப் பாயி பகனோ கோ ரோட்டி பர் லகானே கெலியே தேல் தக் நை மில்தா, இங்கே இருக்கிற ஏழை சகோதர சகோதரிகளுக்கு, பாயி பகனோ கோ அவர்களுக்கு ரோட்டி பர் லகானே கெலியே, சப்பாத்தி மேலே தடவுறதுக்கு, லகானன்னா தடவுறதுக்கு, தேல் தக் நை மல்தா, தேல்னா எண்ணெய் ஆயில், மில்லுன்னா கிடைக்கிறது, அவங்களுக்கு ஒரு எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. லகானன்னா பல அர்த்தங்கள் இருக்குது, இங்கே இடத்துல தடவுறது அப்படின்னு வச்சுக்கணும்.
लेकिन मेरे आश्रम में मेरे जन्मदिवस पर घी का दिया जलाया जाता है, लेकिन ना आनाल मेरे आश्रम में என்னோட ஆசிரமத்தில் மேரே ஜனம்திவஸ் பர் என்னோட பிறந்த நாளுக்காக கீகா தீயா ஜலாயா ஜாத்தகை நெய்யாலான ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது. ஏ தேஷ்வாசியோக்கே பிரதி படா அநியாயகை. இது நம்ம நாட்டு தேசன நாடு, தேஷ்வாசினா நாட்டு மக்கள், அவங்களுக்கு கே பிரத்தினா அவர்கள் மீது, கே பிரத்தினா மீது, படா அநியாயகை அந்த மக்களுக்கு சேரும் ஒரு அநியாயம் மாதிரி ஆகும் இது அப்படின்னு காந்தி தன்னோட வருத்தத்தை தெரிவிக்கிறார். இதன் மூலமாக அவர் எவ்வளோ எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு எல்லாருக்கும் சொல்கிறது தான் இந்த பாடத்தோட நோக்கம். கடைசி பேராகிராஃப் பாங்க, லோக் காந்திக்கு பாத் சமஜ்கை. எல்லாரும் அவர் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. சமஜ்னா அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறது. உனக்கோ படா துக்குகுவா, உனக்கோன்னா அவர்களுக்கு படா துக்குகா, ரொம்ப துக்கமாக ஆயிடுச்சு, வருத்தமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு. காந்திக்கு ஏ சீக் ஆஜ்பி அமூல்யகை. சீக்குன்னா அவங்களோட ஒரு நம்மளுக்கு சொன்ன ஒரு படிப்பினை, மாறல் அப்படின்னு சொல்லலாம். அவரோட இந்த படிப்பினை வந்து ஆஜ்பி அமூல்யகை, ரொம்ப விலைமதிப்பற்றது. மூல்யன்னா ஒரு வேல்யூன்னு அர்த்தம், அமூல்யன்னா விலைமதிப்பே இல்லாததுன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன ஸ்டோரி, அழகாக சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இப்போ அபியாஸ் லேர்ன் பண்ணுவோம். பிராந்திய பாஷாமே அர்த்தலிக்கியே, நம்மளோட ஸ்டேட் லாங்குவேஜில் மீனிங்ஸ் எழுதுகிறோம். ஆசாதி இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம்னு அர்த்தம். கரீபி அடுத்தது ஏழ்மை, பாவர்ட்டி. தேர்ட் ஒன் கட்னான்னா இன்சிடென்ட், நிகழ்ச்சி. கராபுன்னா பேடு, மோசமான. சாதுகி அப்படின்னா சிம்பிளிசிட்டி, எளிமை. சஜாவட் அலங்காரம், டெக்கரேஷன். அநியாய் அப்படின்னா அநியாயம், இன்ஜஸ்டிஸ். சீக் அப்படின்னா அது ஒரு மாரல் லெசன் அப்படின்னு சொல்லலாம், படிப்பினைன்னு சொல்லலாம். இப்போ விலோம் சப்துவாங்க. ஆசாதி அப்படின்றது ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. ஆசாதினா சுதந்திரம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் நம்ம குலாமி அப்படின்னு போடலாம். ஏன்னா குலாம்னா அடிமை, குலாமின்னா அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். கரீபி அப்படின்னா ஏழ்மை, அதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து அமீரி அப்படின்னு அர்த்தம், அதாவது பணக்காரத்தனம். ஜலானா அப்படின்னா ஏற்றுதல், புஜானானா அணைத்தல், அதாவது விளக்கை ஏற்றுறது அணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. பாப்னா பாவம், சின். புண்ணியா அதுக்கு ஆப்போசிட் புண்ணியா அப்படின்னு போடலாம். அடுத்தது துக்குன்னா துக்கம், அதுக்கு ஆப்போசிட் நம்ம சுக்குன்னு போடலாம். அடுத்து வாக்கியமே பிரயோக் கிஜியே, சென்டென்ஸில் மேக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம லெசனில் படித்த நிறைய சொற்களை வச்சு அதை வச்சே நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அந்த மாதிரி மேக் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 208 எடுத்துக்கோங்க. சத்யாகிரக், சத்யாகிரகம்னா காந்தி யூஸ் பண்ண ஒரு வெப்பன். வெப்பன் மீன்ஸ் அதாவது சத்தியாகிரகம் மூலமாக தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. சத்தியப்பர் ஜோர் தேக்கர் லட்னா சத்தியாகிரகை, சத்தியத்தை ரொம்ப ஃபோர்ஸாக ஃபைட் பண்ணுறது தான் சத்தியாகிரக. ஆக்ரஹ் அப்படின்னா பிடிவாதம்னு அர்த்தம். சத்யா ப்ளஸ் ஆக்ரஹ் தான் சத்தியாகிரக. சத்தியத்து மேலே உறுதியாக இருக்கணும்னு அவர் ஏற்படுத்த ஒரு புதிய முறை தான் சத்தியாகிரக். ஸோ ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, சத்தியப்பர் ஜோர் தேக்கர் லட்னா சத்தியாகிரகை அப்படிங்கிறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து இது கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம க்வெஸ்சன் ஆன்சரில் லேர்ன் பண்ண அந்த சென்டென்ஸ் மூலமாக அதை கூட எழுதிடலாம். காந்தி சத்யாகிரகே துவாரா பாரத்கோ ஆசாதி, காந்தினே சத்யாகிரகே துவாரா பாரத்கோ ஆசாதி திலாயின்னு கூட எழுதிக்கலாம். துவாரா மூலமாக, இப்போ இதுக்கும் நீங்கள் அதே சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். காந்தினே சத்யாகிரகே துவாரா பாரத்கோ ஆசாதி திலாயி, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பரிசுரம் கே துவாரா அகம் உன்னதி பாசக்தே ஹே, கடின உழைப்பின் மூலமாக நாம் முன்னேற்றம் பெற முடியும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆசாதி அதுக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, துனியாக்கா ஹர் ஜீவ் ஆசாதி ஹி சாத்தா ஹை, உலகில் இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் சுதந்திரம் வேண்டுகிறது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து நீங்கள் வேணால் இதுக்கு பதிலாக ஆசாதி சபுக்கோ ஜரூரிகை, எல்லாருக்கும் ரொம்ப அவசியமானது அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், கரீபி கரீபி தூர் கர்னேக்கா ஏக் மாத்திர ராசா பரிசுரம் ஹை, ஏழ்மையை தூர் கர்னானா போக்குறதுக்கான ஒரே ஒரு வழி பரிசுரம், கடின உழைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் இதுக்கு ஈஸியாக சொன்னோம்னா காந்திஜி அமாரே தேசே கரீபி தூர் கர்னா சாத்தே தே, காந்திஜி ஏழ்மையை போக்க விரும்பினார் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். சிந்தித் அப்படின்னா கவலைப்படுறது, உரி பண்ணுறது.
ரேகா பரீட்சாஸே சிந்தித் கை. இது ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். ரேகா எக்ஸாமை பற்றி ரொம்ப ஒரீடாக இருக்கா. அடுத்து கட்னா. கட்னானா நிகழ்ச்சின்னு படிச்சோன்னே, ஏ கட்னா தஸ் சால்கே பயிலே கிட்டி, இந்த நிகழ்ச்சி 10 வருடத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்னா பெண்பாளுங்கிறதால கட்டின்னு சொல்கிறோம். சாதகி பிரியா அப்படின்னா எளிமையை விரும்புகிறவங்க. ஹம் சாதகி பிரியஹை கபி ஆடம்பர் நை சாத்தி, நாங்கள் சாதகி எளிமையானவங்க தான், ஆடம்பரத்தை விரும்பலை அப்படின்னு. காந்திஜி ஜீவன் பர் சாதகி பிரிய தே அப்படின்னு போட்டுக்கலாம். காந்திஜி ஜீவன் பர் சாதகி பிரிய ரஹேன்னு போட்டுக்கலாம். அவர் எளிமை விரும்பியாக தான் இருந்தார். பிரபந்தகர்ணா அப்படின்னா ஏற்பாடு செய்கிறது. அம் ஆகஸ்ட் 15 ஸ்கூல்மே சுதந்திர திவஸ்கா பிரபந்த கர்த்திகை, நாங்கள் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ஸ்கூலில் சுதந்திர தினம் கொண்டாட ஏற்பாடு பண்ணுறோம். சாம்னி அமரே கார்க்கே சாம்னி எக் நேம்கா போயிடுகை. இது ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். எதிரில் முன்னாள், எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு வேப்ப மரம் இருக்குது, அவ்வளோதான், ஈஸி தான். பாப் அஸ்பிருஷ்யத்தா மாணவத்தா கே பிரதி பட பாப்புகை, அதாவது தீண்டாமை அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து மனிதத்தன்மை மீதான மிகப்பெரிய பாபம் அப்படிங்கிறாரு. நம்ம இது கஷ்டமாக இருந்ததுன்னா, ஜீவன்மே கபி கோயி பாப் மத்து கரோ, வாழ்க்கையில் எப்போ எந்த பாவமும் செய்யாத அப்படின்னு கூட நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குது, பிக் க்வெஸ்சன் ஆன்சர் தான். அது வந்து பேஜ் நம்பர் 211 இருக்குது. காந்திக்கே பாரியமே தீன் வாக்கியம் லிக்கி, காந்தியை பற்றி 3 வாக்கியங்கள் எழுது அப்படிங்கிறாங்க. மகாத்மா காந்தி பாரத்கே ராஷ்டிரபிதாகை, மகாத்மா காந்தி பாரதத்தோட தேசத்தந்தை. உன்னோடனே நம்ம சத்தியாகிரக துவாரா ஆசாதி திலாயி, அவர் நம்மளுக்கு சத்தியாகிரகம் மூலமாக ஆசாதி திலாயின்னு சுதந்திரத்தை தெரிவித்தார். இவை தேஷ்கி கரீபிக்கோ ஹட்டானா சாத்தியத்தை, நாட்டோட ஏழ்மையை போக்க விரும்பினார் அப்படின்னு 3 வாக்கியம் சொல்லியிருக்காங்க. அழகாக அடுத்த சேவா கிராமே காந்திகா ஜனம் திவஸ் கைசே மனாயகையா, சேவா கிராமில் காந்தியோட பிறந்தநாள் எப்படி கொண்டாடப்பட்டது? சேவா கிராம் கே லோக் காந்திக்கு சாதகி கே பாரேமே ஜான்தேத்தே, சேவா கிராமில் இருந்த மக்கள் காந்தியோட எளிமையை பற்றி அறிவாங்க. இஸ்லியே உன் லோகோனே கஹி சஜாவட் நகிக்கி, அதனால் அவர்கள் எங்கேயும் எந்த அலங்காரங்களையும் செய்யலை. கீனா டிட் சர்ஃப் கீகா எக் தீயா ஜலாயா, ஒன்லி ஒரு நெய்யாலான விளக்கை ஏற்றி வைத்தாங்க. தேர்டு க்வெஸ்சன் பாருங்கள். காந்தினே கியா தேக்கா ஒரு கியா போச்சான், காந்தி என்ன பார்த்தாரு என்ன கேட்டார், அதுக்கு ஆன்சர் பாருங்கள். காந்தினே தேக்கா கி உனக்கே சாமினே கீகா எக்தியா ஜல் ரஹாதா, அவர் என்ன பார்த்தாருன்னா அவருக்கு எதிரில் ஒரு நெய் விளக்கு எரிந்து கொண்டிருக்கு. உனக்கோ ஏ பில்குல் அச்சான ஹிலகா, அவருக்கு இது பில்குல்னா முற்றிலும் கம்ப்ளீட்லி அப்சலோட்லி பிடிக்கவே இல்லை, அவருக்கு அச்சான ஹிலகா நல்லதாக தோணலை. உன்னுடைய பூச்சாக்கி கீகா ஏ தீயா கிஸ்னே ஜலாயா, அவருடனே கேட்குறாரு இந்த விளக்கை யார் ஏற்றுனாங்க அப்படின்னு. ஃபோர்த்து க்வெஸ்டின் பாருங்கள். காந்தினே கிசே அநியாயக்கஹா, காந்தி எதை அநியாயம் அப்படிங்கிறாரு. காந்தி தேஷ்கி கரீபி பர் சிந்தித்தே, காந்தி வந்து நம் நாட்டோட ஏழ்மையை பற்றி ரொம்ப கவலைப்படுறாரு. ரோட்டி பர் லகானிக்கிலேயே கரீபோங்கோ தேல் நெய் மில் தாத்தா, சப்பாத்தி மேலே போடுறதுக்கு கூட மக்களுக்கு வந்து ஏழைகளுக்கு வந்து எண்ணெய் கிடைக்கிறதில்ல. இஸ்காலத்துமே இப்படிப்பட்ட நிலைமையில் கீ டால்கர் நெய் ஊற்றி தியா ஜலானா காந்திக்கோ அநியாயம் லகா, விளக்கை ஏற்றுறது காந்திக்கு அநியாயமாக தோன்றுச்சு, லகானா தோன்றது இங்கே. 5th காந்திக்கு சீக்கியாக அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த படிப்பினை மாரல் என்ன, கரீப் லோகோங்கோ ஜோ சீஸ் நெய் மில்த்தி அமே உன்கா உபயோகம் நெய் கர்ணா சாகி, ஏழை மக்களுக்கு எந்த பொருள் கிடைக்கிறது இல்லையோ நாம் அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. சாகியன்னா வேண்டும், நகி சாகியன்னா வேணாம், ஏழை மக்களுக்கு கிடைக்காத பொருளை நாமும் உபயோகிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். கரீபிக்கோ ஹட்டானா அமாரா பாலா கர்த்தவியை, ஏழ்மையை போக்கிறது தூர்கர்ணா ஹட்டானா இதெல்லாம் போக்கிறது விளக்கிறதுன்னு அர்த்தம், நம்மளோட முதல் கடமை. எஹி காந்திக்கு சீக்குகை, இதுதான் காந்தியோடைய மாறல் படிப்பினை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஞான் விஸ்தார் கேளியை படிக்கிறோம் இல்லையா, லிங்க பகச்சாரியே ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தேஷ்கி கரீபி நாட்டின் ஏழ்மை, கரீபி ஏழ்மை அப்படிங்கிறது ஒரு ஸ்ரீலிங் சப்து பெண்பால் சொல், அதனால் கீ கரீபின்னு தான் வரும். அடுத்து பாருங்கள் கட்னா கட்டி, லெசன் சொல்லி கொடுக்குறப்பே சொன்னேன் கட்னாங்கிற நிகழ்ச்சிங்கிறது பெண்பால், அதனால் கட்னா கட்டின்னு தான் சொல்லணும். கட்னா ஹுயி அப்படி தான் சொல்லணும், ஹுவா கட்டான்னு சொல்லக்கூடாது. படி சாதகி ரொம்ப எளிமை, சாதகிங்கிறதும் பெண்பால் சொல்.
அதுக்கு கீழே வாங்க. நா கோயி சஜாவட்டி, சஜாவட்னா அலங்காரம், அலங்காரம் இல்லை. சஜாவட்டுங்கிறது பெண்பாலுங்கிறதால நா கோயி சஜாவட்டி, தீன்னா வாஸ் தான், எங்கேயும் எந்த அலங்காரங்களும் இல்லை. ஊஞ்சி ஜகா, ஜகான்னா பிளேஸு, அது ஒரு பெண்பால் சொல், அதனால் ஊஞ்சி ஜகான்னா ஒரு ஊஞ்சா ஜகான்னு வராது. இப்போ இந்த ஜக தரோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் அந்த ஹாவை அழுத்தி சொல்லாதீங்க, ஜக தரோ அப்படி சொல்லுங்கள். அதாவது கியாரா பாராலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுங்கள், அதுதான் பெஸ்ட்டு ஆக்சன்ட். அடுத்த வேர்டு பாருங்கள், தேல் தக் நகி மல்தா, என்னை கூட கிடைக்கல, தக்குன்னா வரையில்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்லணும், சொல்கிற நம்ம தமிழில் சொல்கிறப்போ என்னை கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், படா அநியாய், மிகப்பெரிய அநியாய், பெரிய அநியாயம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் படா அநியாய். அநியாயங்கிறது புல்லிங் சப்தம், அதனால் படா அநியாய். உனக்கி ஏக் சீக், சீக்கிறது பெண்பால் சொல், அதனால் உன்கி ஏ சீக், அவரோட இந்த படிப்பினை, பகுத் உஞ்சிகை, உயர்ந்த படிப்பினைன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஸ்திரீலிங் சப்துங்கிறதால கீ சீக்கம்தான் வரும். சதன்யவாத் ஆப்கி அத்யாபிகா கலா. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.